தான் சமையல் வாசம் இருக்குது. வணக்கப்பா, இன்னைக்கு ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு மருத்துவம் சொல்லி தரப்போகிறேன். பாருங்கள், தட்டில் வேப்பலை, மஞ்சத்தூள், விரலி மஞ்சத்தூள், கடலை மாவு, வீட்லேயே அரைச்ச கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு இப்போ நம்ம ஒரு மருந்து தயார் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னு பார்த்தோம்னாப்பா, இந்த குழந்தை பிறந்துச்சு பார்த்தீங்களா, மூணு நாள் அஞ்சு நாள் குழந்தைகளுக்கு, அஞ்சு நாள் குழந்தைகள்லேருந்து குளிக்க ஊற்றுவோம். அப்படிங்கும்போது மேலே வந்து எந்த கிருமி நாசினிகள் அதை வந்து நம்ம பயன்படுத்தி செய்யும்போது கிருமி தொற்று இருக்காது குழந்தைகளுக்கு, சரிங்களா? அதனால தான் இந்த மஞ்சளும் வேப்பலையுமே கிருமி நாசினி நம்ம சொல்கிறோம். நம்மளுக்கு பாரம்பரியமாக நம்ம இதை வந்து பயன்படுத்தி விட்டுருக்கோம். இதை வந்து சின்ன குழந்தைகளிலேருந்து பெரியாள் வரைக்கும் தேய்க்கலாம். சில பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வயசு ரெண்டு பிள்ளைங்க போய் விளையாடுங்க, செய்யுங்க, மண்ணுலையும் இதுலையும் விளையாடுங்க, இதை சொரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. அம்மா சொரி, அம்மா சொரி, அரிக்குதுமா, சொரியுதுமா அப்படின்னு சொல்லுங்கள். வேர்வையினால் கூட இந்த மாதிரி அரிப்பு வரும். சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு வரும், பொறி பொறியாக வரும், கொசு கடிச்சது மாதிரி அதுகளுக்கு தடிப்பு தடிப்பாக கூட வரும். அப்போ புண்ணு மாதிரி வந்துடும், அது சொரிஞ்சு சொரிஞ்சு வந்து புண்ணு மாதிரி வந்துடும். சில குழந்தைங்க வந்து விரல் இருக்குதுல சிறங்கு மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான மருந்து கட்டினா ஓட்டோட்டமாக ஓடி போய் நம்ம போய் கேட்க முடியாது, அவசியமே இல்லை. அதுக்கு ஒரு ஈஸியான மருத்துவம் இருக்குப்பா. இந்த வேப்பலையை மஞ்சள் ஒரு கைப்பிடி வேப்பலை எடுத்துக்கோங்க. கொஞ்சமான மஞ்சத்தூள், ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், சின்ன டீஸ்பூன் வச்சு இந்த பாருங்கள், நான் அம்மியிலே வச்சு அரைச்சி எடுத்து வந்திருக்கேன். இந்த மாதிரி உருண்டையாக அடைச்சி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்ப்பா, குழந்தைகளுக்கு இப்போ குளிக்க போகிற குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும், முதல்ல தண்ணியை நல்லா தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தண்ணியை ஊற்றிட்டு, கடலைமா இருக்குது பார்த்திங்களா, நல்லா கடலை மாவு நல்லா குழப்பி சீக்கா மாதிரி அந்த பக்குவத்தில் நல்லா குழப்பி மேலு கால் எல்லா தலையிலேருந்து நல்லா கால் வரையும் நல்லா தேய்ச்சி, நல்லா தேய்ச்சி விட்டுணும்ப்பா. அழுக்கு போக தேய்ச்சி தண்ணியை ஊற்றி கழுவி விட்டணும். ரெண்டாவது என்ன செய்யணும், அந்த அரைச்சி வச்சுருக்கு பார்த்திங்களா, அந்த வேப்பலையும் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா தலையிலேருந்தே கால் வரைக்குமேயும் நல்லா தேய்ச்சி, எங்கெங்கே அவங்க சொல்கிறாங்களோ பூரா தேய்ச்சி ஊற்றி விட்டு என்ன செய்யணும், நல்லா தொடச்சி விட்டு சத்த நேரம் வெயிலில் நிற்க வச்சிருணுப்பா. ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிலில், காலை வெயிலில் நிற்கிறது ஒரு பதினோரு மணி வெயில் நிற்க ரொம்ப நல்லது. வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ படுதோ அவ்வளோக்கும் நம்மளை தான் அந்த வெயிலில் வந்து என்னவோ விட்டமின் இருக்குதுன்னு சொல்கிறாங்கப்பா. அதனால வெயிலில் வந்து சத்தனை நிற்க வச்சிடணும். இப்படி இதை வந்து இந்த மருந்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் குளிக்கவத்தான் செய்யக்கூடாது, ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து குளிக்கிறது பாருங்களேன், கையில் புண்ணு புண்ணாக இருந்தால் கூட அது பூரா காஞ்சி போயிடும், சொரிய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதனால ஒரு சின்ன மருத்துவம் தான், ஆனாலும் இது பெஸ்ட்டான மருந்துவோம். அப்போ அவங்களுக்கு வந்து அளவுகளை கொண்டு போய் மருந்து மாத்திரையோ இல்லை சிறப்பு வாங்கி அந்த மேலில் தடவுறதோ அது தேவையே இல்லை, அது பிள்ளைகளுக்கு ரொம்ப கெடுது தான். இந்த இதுவும் இல்லாமல் அதை நம்ம பயன்படுத்தி சின்ன குழந்தைங்கிறது பெரியவங்க வரைக்கும் இந்த இதில் வந்து வயசு வித்தியாசமே கிடையாதுப்பா. ஆண் பெண் கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே ஏ டு ஜெட் எல்லாருமே தேய்க்கலாம். இது டெய்லியோட குளிக்கலாம்ப்பா, ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் இது உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன், அதை அரைச்சி செஞ்சு காமிச்சிருக்கேன். செஞ்சு நீங்கள் பயனடைங்க, குழந்தைகளுக்கு பார்த்துக்குங்க, மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் அப்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.